நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம் இயற்கை அன்னைக்கு நன்றி 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 வெல்கம் டு மீனா போன சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் தீராத கஷ்டத்தை தீர்த்து தரைமட்டமான வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு வர என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன் அதோடு மகாலட்சுமியை நம் வசம் ஈர்த்து வைத்து கொள்ள ஒரு சில பொருட்களை நாம் எப்படி வைக்க வேண்டும் எங்கே வைக்க வேண்டும் என்ற சூட்சமத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை யாரை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது அதோட இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் உங்களுக்கு நான் போடுற பதிவு பிடிச்சிருந்தா அந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க அந்த லைக் தான் அடுத்தடுத்து நான் நல்ல நல்ல பதிவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுத்த பல பொருட்களில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கின்றன நேர்மறை சக்தியை விட எதிர்மறை சக்திகளுக்கே அதிக தன்மை இருக்கின்றது எனவே எப்போதும் நல்ல சிந்தனையுடன் இருக்க வேண்டும் நமது சிந்தனையில் எந்தவித கெடுதலும் கலந்திருந்தால் அவை நம் வாழ்க்கையை சிதைத்து விடுவதாக மாறிவிடும் எனவே எப்பொழுதும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் ஒரு சிலர் துரோகத்தினாலும் உடல் ஆரோக்கிய குறைபாட்டினாலும் அவதியுற்று தனது வாழ்க்கையில் தடுமாறி தரைமட்ட நிலைக்கு வந்திருப்பார்கள் இவ்வாறானவர்கள் மறுபடியும் தங்களின் நிலையை உயர்த்தி முன்னேறி வருவதற்கு இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பலரும் தங்களின் வாழ்க்கையில் இவ்வாறான சூழ்நிலையை கடந்துதான் வந்திருப்பார்கள் சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையும் பொழுது எவ்வாறு நாம் அதனை மகிழ்ச்சியாக அனுபவிக்கின்றோமோ அதே போல துன்பம் வரும் வேளையிலும் மன தைரியத்துடன் அதனை சமாளித்து எதிர்கொள்ள வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் என்பது மனிதரின் வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு ஏற்றார் போல பக்குவமாக வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் வாழ்க்கையில் ஏற் ஒரு சில நஷ்டங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் இறைவனை நம்பிக்கையுடன் வணங்குவதன் மூலம் அவற்றிலிருந்து எளிதாக விடுபட முடியும் அவ்வாறு ஒரு கல்லையும் கடவுளாக நினைத்து வழிபட்டோம் என்றால் அந்த கல்லும் கடவுளாக மாறி நமக்கு அருள் புரியும் எனவே நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை எந்த அளவிற்கு நம்பிக்கையுடன் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு பலன் கிடைத்துவிடும் இந்த பரிகாரம் செய்வதற்கு முதலில் சிவனுடைய அருள் வேண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் கோவிலில் இருக்கும் வில்வ மரத்திலிருந்து தானாக கீழே விழுந்திருக்கும் வில்வக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் அதன் மேல் பகுதியை ஒரு மூடி போன்று வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் அந்த வில்வக்காயினுள் இருக்கும் சதைப்பற்றுள்ள பகுதியை சுத்தம் செய்து வெளியே எடுத்துவிட வேண்டும் இப்பொழுது அந்த வில்வக்காய் ஒரு டப்பா போன்று தோற்றமளிக்கும் அதன் பின் அதனுள் இரண்டு கோமதி சர்க்கரம் ஒரு மஞ்சள் நிற சோழி ஒரு சிறிய பட்டை துண்டு மூன்று கிராம்பு சிறிய துண்டு வசம்பு ஒன்பது குன்றின்மணி மூன்று ஏலக்காய் இவை அனைத்தையும் சேர்த்துவிட்டு இவற்றிற்கு மேலாக சிறிதளவு வெட்டி வேரையும் அழுத்தி வைத்துவிட வேண்டும் பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் திருக்கோவிலில் இருந்து வாங்கி வந்த திருநீறு சிறிதளவு சேர்த்து கொண்டு சிறிதளவு பச்சை கற்பூரம் இறுதியாக சிறிதளவு ஜவ்வாது சேர்த்து மூடி போன்று வெட்டி வைத்துள்ள வில்வக்காயின் மேல் பகுதியை எடுத்து மூடிவிட வேண்டும் பின்னர் இதனை ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டிக்கொண்டு அதனை வீட்டில் நுழைவாசல் படியில் அல்லது பூஜை அறை அல்லது தொழில் செய்யும் இடம் இவ்வாறு எந்த இடத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதோ அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும் இதனை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி புதிதாக செய்து வைக்க வேண்டும் முழு நம்பிக்கையுடன் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி சிவபெருமானின் அருளையும் வேண்டி இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் அல்லது உங்களோட தொழில் செய்யும் இடத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வைத்த கொஞ்ச நாட்களிலேயே உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சினைகள் மற்றும் உங்களின் நிதி நிலையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதை நம்பிக்கையோடு செய்யுங்கள் சந்தேக கண்ணோடு மட்டும் செய்துவிடாதீர்கள் உங்கள் கஷ்டநிலை அனைத்தும் மறைந்து உங்களுக்கு வளமான வாழ்வு கிடைத்திடும் உங்களுடைய வாழ்க்கை தரம் தரைமட்டமான நிலையிலிருந்து கோபுரத்திற்கு செல்வதற்கு இது ஒரு மிக சிறந்த பரிகாரம் அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி உங்கள் வீட்டின் நிதி நிலைமை உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்க இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் அவ்வளவுதான் அப்புறம் பாருங்கள் உங்களுடைய வீட்டினுடைய நிலைமையே தலைகீழாக மாறிவிடும் எவ்வளவு கஷ்டம் வறுமையை சந்தித்திருந்தாலும் அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக புரட்டி போடும் அளவிற்கு இந்த பொருட்களுக்கு சக்தி உள்ளது ஏராளமானோர் வீடுகளில் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை அன்று தவறாமல் பூஜை செய்து வருகின்றோம் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களின் வழக்கத்தின்படி ஒவ்வொரு விதத்தில் பூஜை செய்வார்கள் அவ்வாறு வீட்டின் பூஜை அறையை அமைத்திருப்பதிலும் பலவித வித்தியாசங்கள் இருக்கும் பூஜை அறை வைப்பதற்கென்று எவ்வாறு தனிப்பட்ட அமைப்பு இருக்கின்றதோ அதேபோல் போல் பூஜை அறையில் வைப்பதற்கென்று சில முக்கியமான பொருட்களும் இருக்கின்றன இவ்வாறான பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமி தேவியின் அருளை முழுமையாக பெற முடியும் அவ்வாறு நமது வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டிய முக்கியமான இரண்டு பொருட்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு கட்டாயம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வாங்கி வைத்து விடுங்கள் பூஜை அறை கிழக்கு நோக்கித்தான் இருக்க வேண்டும் தீபத்தையும் கிழக்கு முகமாகத்தான் ஏற்ற வேண்டும் இவ்வாறு பூஜை அறைக்கென்று பல வரமுறைகள் இருக்கின்றன இவற்றை சரியாக செய்தால் மட்டுமே அதற்கான பலன்கள் கிடைக்கின்றன எனவேதான் அனைவரும் நின்று வரையிலும் நமது முன்னோர்கள் செய்து வந்த இவ்வாறான முறைகளையே பின்பற்றி வருகின்றோம் அவ்வாறு வீட்டின் பூஜை அறையில் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் ஒரு சில பொருட்கள் நேர்மறை சக்திகளை தன்னிடம் ஈர்க்கும் திறன் இருக்கும் அவ்வாறு அனைவரது வீட்டிலும் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியே அது உடைந்து விட்டது என்றால் அதனை வீட்டில் வைக்காமல் உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கூறுவார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் கண்ணாடி எப்பொழுதும் தன்னிடம் வரும் எந்தவித சக்தியாக இருந்தாலும் அதனை பல மடங்கு பிரதிபலிக்க அவை விரிசல் விட்டிருந்தால் எதிர்மறை ஆற்றல் மட்டுமே உட்கரகிக்க முடியும் அந்த எதிர்மறை சக்திகள் பல மடங்காக நமது வீட்டில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இதுவே உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான முக்கியமான ஒரு காரணமாகும் இவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்த கண்ணாடியை ஒரு சிறிய துண்டு கண்ணாடியை எப்பொழுதும் பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டின் பூஜை அறையிலும் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கின்றது இந்த நேர்மறை சக்திகளை கண்ணாடி உட்கிரகித்து கொண்டு அதனை நம் வீடு முழுவதும் பிரதிபலிக்கும் இதனால் நம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் வெளியேறிவிடும் எனக்கு விவரம் தெரிவதற்கு முன்பு இந்த கண்ணாடியை ஏன் பூஜை அறையில் வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது நான் நினைத்திருந்தேன் விபூதி குங்குமம் நம் நெற்றியில் வைத்துக் பொழுது அதை அந்த கண்ணாடியை பார்த்து வைத்துக் தான் கண்ணாடியை பூஜை அறையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அதன் பிறகு இவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கின்றது இவ்வளவு பெரிய உண்மை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் இருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன் அதை தான் உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன் அடுத்ததாக கடலில் இருந்து எடுக்கப்படும் சோழிகளை இந்த கண்ணாடியின் முன்பு வைக்க வேண்டும் இந்த சோழிகள் கடலில் இருந்து கிடைப்பதால் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் மகாலட்சுமி தேவி பார்க்கடலை கடையும் பொழுது தோன்றியவராவார் எனவேதான் கடலில் இருந்து கிடைக்கும் எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் அவை மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது இவ்வாறு சோழிகளை ஐந்து எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டு அதனை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைத்து அவற்றை பூஜை அறையில் வைத்துள்ள கண்ணாடி முன்பு வைக்க வேண்டும் இந்த சோழிகள் பிம்பம் கண்ணாடியின் பிரதிபலிக்குமாறு இருக்க வேண்டும் இவ்வாறு இந்த இரண்டு பொருட்களையும் பூஜை அறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறு பூஜை செய்யும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி இவ்வாறு நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்த பின்னர் இந்த சோழிகளை நமது வீட்டில் உள்ள அனைவரும் அவர்களின் பணம் வைக்கும் பரிசில் ஒவ்வொன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் மீதமுள்ள சோழிகள் வீட்டில் இருக்கும் பணம் டப்பா அல்லது அலமாரியில் வைத்துவிட வேண்டும் இவ்வாறு பூஜையில் வைக்கப்படும் இந்த சோழிகள் மகாலட்சுமி தேவியை எழுந்தருளதாக நம்பப்படுகின்றது இந்த சோழிகளை பணம் வைக்கும் இடத்தில் வைப்பதன் மூலம் அந்த பணம் பல மடங்காக பெருகும் உங்களுடைய நிதி நிலைமை சரியாகும் உங்களுக்கு கடன் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆண்கள் முடிந்தவரை பணம் வைக்கும் பர்சை பேண்ட் பாக்கெட்டில் பின்பக்கம் வைப்பதை தவிர்ப்பது நல்லது பின்பக்கம் வைத்தால் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் குறைவதற்காக வாய்ப்புகள் உள்ளதாக சில குறிப்புகள் சொல்லப்பட்டுள்ளன முறையாக இந்த பூஜைகளை செய்து நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் இந்த சோழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பணமழை பொழிய ஆரம்பிக்கும் எந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் செய்து பாருங்கள் நிச்சயம் அதில் நல்ல பலன் நீங்கள் அடைவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போதான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நற்பவி என்னும் நான்கு எழுத்து மந்திரத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு நல்லவை மட்டுமே நடக்கும் நற்பவி 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 நன்றி வணக்கம்